இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் கடந்த 42 வருடங்களாக நாலு மாவடியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜபம் நடைபெற்று வருகிறது. இம்மாத திறப்பின் வாசல் ஜபம் ஜூலை 29 தேதி நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் சுமார் 50,000 தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக ஜெபிக்கும்படி கூடி வந்தனர். பாடல் ஆராதனை வேளைக்கு பின் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய மக்களின் ரட்சிப்பிற்காக பாரத்தோடு ஜபங்களை ஏறெடுத்தார்கள். பின் இனக்கலவரத்தினால் பாதிக்கப்பட்டு வரும் மணிப்பூர் மக்களுக்காக கண்ணீரோடு சிறப்பு ஜபத்தை ஏறெடுத்தார்கள். காயங்கட்டுங்கய்யா, சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க ஐயா. ஏழைகளுக்கு நீதி செய்கிற தேவனே, ஜனங்களுக்கு இறங்கு காட்டுவரே. கூடி வந்திருந்த அனைவரும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டம், இந்தியாவின் சட்டீஸ்கர் மாநிலம், சீனா மற்றும் இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காக பிரத்யேக ஜபங்களை ஏறெடுத்தார்கள். அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி ஈடித் தனா அவர்கள் தேவ செய்தி அளித்து கணவர் பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் எழுதிய எழும்பி பிரகாசியுங்கள் என்ற புத்தகம் ஜெபித்து வெளியிடப்பட்டது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தேவனிடம் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு திருமணமாகி 11 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. 5 வருஷம் போல ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்போம், ஆனா எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து எந்த பிரயோஜனமே இல்ல. சந்ததி ஆசீர்வாத ஜெபத்துல நானே கணவரும் வந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணோம். 21 வருஷம் அழகான ஆண் குழந்தைய தந்தாரு இயேசப்பா. ஜூன் 2 இருந்து உடம்பு ஃபுல்லா ஒரே அலர்ஜியங்கள், தடுப்பு தடுப்பா வருவோம், சிவப்பு சிவப்பா வட்ட வட்டமா வரும், உள்ளங்கை உள்ளங்கால் எல்லா இடத்துலயுமே இருக்கும். பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது பிளட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க நிறைய நாள் மருந்து சாப்பிட வேண்டி இருக்கும்லாம் சொன்னாங்க. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு அக்கா பிரேயர் பண்ணும்போது நானும் என்னோட அம்மாவும் சேர்ந்து ஜெபிச்சோம். எனக்கு இன்னைக்கு கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. ஜனவரி 17 தேதி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. கண்ணு வலது கண்ணில் மட்டும் மேல் எலும்பு உடஞ்சி 2 ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து தினமும் 4 மாவடிக்கு வருவோம். அந்த ஜெபத்தில் கலந்து எல்லாம் சரியாச்சு. திரும்ப டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன், அவங்க எலும்பெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு, கண்ணு திரும்ப பார்வையெல்லாம் க்யூராக இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. உலக மகா வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட காமிச்சதுனால எனக்கு திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் விடுதலைக்காக சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்களும், வந்திருந்த மக்கள் எழுதிய ஜபக்குறிப்புகளுக்காக சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்களும் பாரத்தோடு ஜபங்களை ஏறெடுத்தார்கள். இதற்கிடையில் தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கில் சிறுவர்களுக்காக விசேஷித்த கூட்டம் நடைபெற்றது. கலந்து கொண்ட சிறுவர்கள் அனைவரும் கர்த்தருக்குள் புதுபலன் அடைந்து உற்சாகமடைந்தனர். இயேசு விடுவிக்கிறார் சுவிசேஷ ஊழியத்தில் பங்காளராக இணைந்து செயல்படுகிறவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அடங்கிய பங்காளர் அட்டை வழங்கப்பட்டது. இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற தலைப்பில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். என் மகனே, நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை என்னால்
மெய்யான விடுதலை இயேசு தர போகிறார். கலந்து கொண்ட 50,000 தேவ பிள்ளைகளும் கவனத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் தேவ வசனத்தை கேட்டார்கள். ஜெப நேரத்தில் அநேகர் தங்களை அர்ப்பணித்து ஜெபித்த போது பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டனர். சகோதரர் மோகன் சி நாசரஸ் அவர்கள் வியாதிகள் மற்றும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களின் விடுதலைக்காக ஊக்கத்தோடு ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவனுடைய கூடாரத்தில் அளவில்லாமல் இறங்கியதால் அநேகர் விடுதலையை பெற்றுக் கொண்டனர். அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். 5 மாசம் மாப்பா கர்ப்பமா இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டு இந்த ரைட் அடி வயித்துல அந்த கல்லு மாதிரி அந்த கட்டி இருந்துட்டு இவ்வளவு நாள் வரைக்கும் 85 கல்லு மாதிரி அடி வயித்துல. ஆமா, இப்ப நீங்க பிரேமா உனக்கு அடி வயித்துல இருந்து உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்குற அந்த கட்டி பேர் சொல்லியிருக்குது. பிரேமா, ஆண்டவுடைய கரம் உன்னை தொட்டு விட்டது மகளே. பிரேமா, உன்னுடைய அடி வயிற்றில் உண்டான வலி மாறுகிறாரு. ஒரு கட்டியை போல உருண்டு கொண்டிருந்த அந்த கட்டியை ஆண்டவர் மறைய பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை மகளே. ஆண்டவர் சுகப்படுத்திட்டா, ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறாங்க. இந்த கண் பிரச்சனை எனக்கு இருட்டா இருக்கு, ஒண்ணுமே பார்க்கறதுனால அரை மணி நேரமும் தெளிவு தெளிவு உட்காந்துக்கிட்டு இருந்தேன், என்னால ஒன்னு செய்ய முடியல. நீங்க இப்ப ஜெபம் பண்ணிய கண் குருட்டு கண்ணு இப்பவுமே திறக்கப்படணும் அப்படின்னு ஜெபம், நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டப்புனு 10 நிமிஷத்துல அப்படி கண்ணை திறந்து பார்க்கும் சடக்கு நம்பர் தெரிஞ்சு சடக்கு நம்பர்ல இருந்து. ஆமா, கையை இது வந்து போன் தேர்ந்திருக்கு, நரம் கட்டா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் ஜபிக்கும் போது ஜீசஸ் ஒயிட்ட வந்து தொட்டு சுகமா, இயேசு வந்து தொட்டார். இப்ப அந்த வலிக்குமா? வலிக்கு இல்ல, இயேசு தொட்டு அந்த நரம்பு புதுசாகிட்டார். திறப்பின் வாசல் ஜபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள். மீட்டிங் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்தது. எங்கள் உள்ளத்தில் என்னென்ன நினச்சி எண்ணி வருத்தப்பட்டோமோ அது எல்லாமே வந்து தேவ செய்தியின் மூலமாக அந்த சிஸ்டரும் பேசினாங்க, அண்ணனும் பேசியிருக்காங்க. இது ரொம்ப ஆறுதலாகவும் மன மகிழ்ச்சியாகவும் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிகமான ஜனங்கள் வந்து தேவனுடைய மகிமை இறங்கிறத அப்படியே நம்ம பார்க்க முடிந்தது. ஒரு 50,000 பேர் இவ்வளோ ஜனம் கூடும்போது தேவனுடைய மகிமை கண்டிப்பாக இங்கே இருக்குன்னு நாங்கள் நம்பணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு அனுபவம், சூப்பராக இருந்தது. எங்கேயுமே பார்க்கல இவ்வளோ வட்ட கூட்டம், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, நல்ல மெசேஜ், ஹாப்பியாக இருக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.